ഇന്ത്യയ്ക്ക് എതിരായ സട്ട നടപടിക്ക് പുതിയ അമേരിക്ക ദൂതുവരിടം കോറിയ പുലംപേർ തമിഴ് അമിപ്പുകൾ എരിവായു വിനിയോഗം തുടർബിൽ വെളിയാകിയുള്ള തകവൽ അനൈത്തു വങ്കികൾക്കും വിടുക്കപ്പെട്ട മുഖ്യ അറിവിപ്പു ജാളിൽ പോതയിൽ കടമയിലിരുന്ന പോലീസാർ അതിരടി നടപടിക്ക് എടുത്ത അധികാരികൾ ഡോളർ സെലുത്തപ്പെടില്ലേ അത്യാവശ്യ പൊരുട്കളെ വഴങ്ക തയങ്ങും വെളിനാട്ടു നിർവനങ്ങൾ ഒരു വാരത്തിക്കുൾ 50 സിറുവർ ബാധിപ്പ് വെളിയാണ് അതിർച്ചി തകവൽ കൽവി അമച്ച് വെളിയിട്ടുള്ള മുഖ്യ തകവൽ இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள ஜூலி ஜான் ஷங்கிடம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஜனநாயக ரீதியில் அரசியல் தீர்வை அடைந்து கொள்ள சர்வதேச மட்டத்திலான கண்காணிப்புடன் பொதுஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டமைக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து 6 புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் விடுத்துள்ள அறிவிப்பிலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எரிவாயு ஏற்றி வந்த கப்பல் ஒன்று மீள திருப்பி அனுப்பப்பட்டமையினாலேயே எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் செயலாளர் டெரன்ஸ் அபுகாமி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சில பிரதேசங்களுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது நாட்டில் நிலவும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மேலும் 2 வாரங்களின் பின்னர் நிவர்த்தியாகும் என லிட்ரோ பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்று தினம் விநியோகிக்கப்பட்ட எரிவாயு சில பகுதிகளுக்கு போதுமான அளவு கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலுள்ள வர்த்தக வங்கிகளினால் மேற்கொள்ளப்படும் அனைத்து வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களில் 25% வாராந்தம் மத்திய வங்கிக்கு செலுத்த வேண்டும் என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். டிசம்பர் 27 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த உத்தரவின்படி அனைத்து வணிக வங்கிகளுக்கும் தங்களுடைய 75% பங்குகளை வைத்திருக்க வேண்டும் மற்றும் மீதமுள்ள 25% வாராந்த இலங்கை மத்திய வங்கிக்கு விற்க வேண்டும். இந்த சம்பவம் குறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா வங்கிகளின் நிகர வெளிநாட்டு சொத்துக்கள் ஏற்கனவே எதிர்மறையாக இருப்பதால் மத்திய வங்கியின் உத்தரவு வங்கித்துறையில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் காவல்துறை நிலையத்தைச் சேர்ந்த 2 காவல்துறை அலுவலர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த இருவரும் நேற்று தினம் நண்பகல் கொடிகாமம் பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது மேற்கொள்ளப்பட்ட விசேட காவல்துறை பரிசோதனையில் குறித்த இருவரும் மதுபோதையில் இருந்தமை தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவர்களிடம் சாவகச்சேரி காவல்துறை அத்தியட்சகர் தலைமையில் விசேட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றம் உறுதியான நிலையில் குறித்த இருவரும் மறு அறிவித்தல் வரை பணிநீக்கம் செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது. இலங்கைக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட பொருட்களை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் பொருட்களை வழங்க தயக்கம் காட்டி வருவதாக அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர். பெற்றுக்கொண்ட பொருட்களுக்காக சரியான முறையில் டொலரை செலுத்தாது இதற்கு காரணம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன் காரணமாகவே சில இறக்குமதி பொருட்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகள் குறித்து வெளிநாட்டு நிறுவனங்களால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. பணம் செலுத்தும் வரை குறித்த நிறுவனங்கள் பொருட்களை வழங்குவதை நிறுத்தியுள்ளது என அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்திற்குள் டெங்கு நோயால் 50 சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு லேடி ரிஷ்வே வைத்தியசாலையின் குழந்தைகள் நல விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் விசேட வைத்தியர் தெரிவித்தது, டிசம்பரில் இதுவரையான காலப்பகுதியில் 624 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். தற்போதைய நிலையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. எனவே சிறுவர்கள் டெங்கு நோய்க்கு உள்ளாகுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை பெற்றோர் முன்னெடுக்க வேண்டும். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் லேடி ரிஷ்வே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவர்களின் எண்ணிக்கை 10 குறைவடைந்துள்ளது. கொரோனா தொற்றின் 2 அலை நாட்டில் ஏற்பட்ட போது நாளொன்றுக்கு கொரோனா தொற்றுக்குள்ளாகும் சிறுவர்களின் எண்ணிக்கை 200 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான விடுமுறை 2021 டிசம்பர் 23 தேதி ஆரம்பமாகியது. இந்நிலையில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் விடுமுறைக்கு பிறகு 2022 ஜனவரி 3 தேதி மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2021 ஆண்டின் பாடசாலைகளின் 3 தவணை 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 8 தேதியுடன் நிறைவடையும். அதற்கு அமைவாக அனைத்து பாடசாலைகளுக்கும் 2022 ஆண்டின் முதலாம் தவணை கல்வி நடவடிக்கை ஏப்ரல் மாதம் 18 தேதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை புதிய அமெரிக்க தூதுவரிடம் கோரிய புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் எரிவாயு விநியோகம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் அனைத்து வங்கிகளுக்கும் விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு ஜாலில் போதையில் கடமையில் இருந்த போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் டாலர் செலுத்தப்படவில்லை அத்தியாவசிய பொருட்களை வழங்க தயங்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஒரு வாரத்திற்குள் 50 சிறுவர்கள் பாதிப்பு வெளியான அதிர்ச்சி தகவல் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய தகவல்